Welcome to Supine Videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் BA ல எப்படி பேப்பரை வேலிடா பிரசன்ட் பண்ணனும் அப்படிங்கற கான்செப்ட் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி எப்படி மார்க்ஸ் ஹையா நம்ம ஸ்கோர் பண்ணனும் அப்படிங்கற வீடியோ நான் வந்து போட்டுருக்கேன். பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க் நான் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்றேன். இப்போ பேப்பரை எப்படி பிரசன்டபிளா வேலிட் பண்ணனும் and then அந்த கண்டென்ட் எப்படி பிரசன்டபிளா நம்ம எழுதணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இப்போ நான் எடுத்துக்க பேப்பர் என்னது பாத்தீங்கன்னா Childhood and Growing Up. பட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் ரெண்டு பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு சைக்காலஜி பேப்பர் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த சைக்காலஜி பேப்பர்ல மோஸ்ட்லி எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நேச்சர் அண்ட் தென் நர்ச்சர், அதாவது சைல்டு எப்படி வந்து டெவலப் ஆகும் அண்ட் தென் வந்து growing up எப்படி அந்த அளவுக்கு இருக்கும், அவங்களோட மெச்சூர்டி எந்த அளவுக்கு க்ரோத் ஆகும் அப்படின்றத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ராவாக உங்களுக்கு டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் எப்படி ப்ரெசன்டபுளாக மேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாலேஜ் அண்ட் கரிக்குலமுக்கும் பொருந்தும். ஸோ எப்பவுமே வந்து சினாப்சிஸ் எழுதணும். எந்த ஒரு ஃபுல் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸாக இருந்தாலுமே சினாப்சிஸ் நீங்கள் எழுத பாருங்கள். சினாப்சிஸ் எதை மீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹெட்டிங்ஸ் எழுதுறீங்க இல்லைங்களா, அந்த ஆன்சர்ஸ்க்கு அந்த ஹெட்டிங்கை கலெக்டிவாக ஒரு பாக்ஸில் வந்து போடுறீங்க. ஸோ எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறப்போ ஓகே இந்த பாயிண்ட்ஸ் நீங்க ஆக்சுவலா இந்த ஆன்சர்ஸ்க்கு எழுதுறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வியூலே வந்து தெரிஞ்சிடும். ஸோ வந்து சினாப்சிஸ் மேக் பண்ணுங்க. சினாப்சிஸ் மேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் பார்ட் கொடுங்க. இன்ட்ரடக்ஷன் பார்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கான இன்ட்ரடக்ஷன் நீங்கள் லைட்டாக வந்து கொடுக்குறீங்க. ஒரு பாயிண்ட் இருந்தாலுமே போதும். பட் இன்ட்ரடக்ஷன் அப்படின்ற ஹெட்டிங் ப்ளஸ் வேலிட் கண்டென்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து இருக்கணும். ஸோ இன்ட்ரடக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக கன்க்ளூஷன் பார்ட்டும் இருக்கணும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு லெசன் எடுத்துட்டிங்கன்னா அந்த லெசனுக்கான இன்ட்ரடக்ஷன் அண்ட் தென் கன்க்ளூஷன் வந்து காமனாக எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அந்த லெசனில் இருக்கிற டெஃபினேஷன் அண்ட் தென் மீனிங் இதையுமே வந்து காமனாக எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன ஹெட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மூணு டாபிக்மே வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பேப்பரில் நீங்கள் எந்த பிளேஸில் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அந்த யூனிட்டுக்கான கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நீங்கள் ஜஸ்ட்டு வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். செகண்ட் திங் என்னன்றது பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த கொஸ்டின்ஸ்க்கான சினாப்சிஸ் எழுதிட்டேன். அண்ட் தென் அதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு அந்த ஹெட்டிங்க்கான பாயிண்ட்ஸ் மேக் பண்ணுறேன். எல்லாமே வந்து நீங்கள் பேராவாக எழுத பார்க்காதீங்க. பிகாஸ் பேராவாக எழுதுனீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ நம்மவே வந்து ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறோம்னா அந்த டாப்பிக்கை வந்து பாயிண்ட் மேக் பண்ணி தான் படிப்போம். ஸோ கரெக்ஷன் பண்ணுறவங்களும் அதே மாதிரி தான் பாயிண்ட்ஸை வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இப்போ ஆஃப்லைன் எக்ஸாமாக இருந்ததுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பென்னை டிஃபர் பண்ணி எழுதுவீங்க. லைக் இப்போ வந்து ஹெட்டிங்ஸை பிளாக் பெனில் எழுதுவீங்க அண்ட் தென் கண்டென்ட்டை ப்ளூ பெனில் எழுதுவீங்க. ஸோ அந்த டிஃபரன்ஷியேஷன் ஈஸியாக வந்து அவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க. இதே வந்து ஆன்லைன் எக்ஸாமாக எழுதுனா வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ பென்லேயே தான் எழுதணும். ஆர்எல்ஸ் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பெனில் தான் எழுதணும். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் எப்படி அந்த பாயிண்ட்ஸை டிஃபர் பண்ணி காட்டலான்னு பார்த்தீங்கன்னா புல்லட் பின்னை நீங்கள் மாற்றணும். இப்போ வந்து நான் கண்டென்ட்டுக்கு ஸ்டார் நோட் மேக் பண்ணியிருக்கேன். அந்த கண்டென்ட்டுக்கு 2 டைப்ஸ் இருக்குது, ஹெரிடிட்டி அண்ட் தென் என்விரான்மெண்ட். இதுக்கு வந்து நான் ஆரோ நோட் மேக் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர்வர்ஸ் அந்த ஹெரிடிட்டோட மீனிங்கை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ஆரோ நோட்டை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரென்ஷியேஷன் நான் அதிலே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி புல்லட்டிங் பின் நீங்கள் மாற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஷியேஷனே வந்து முழுக்க முழுக்க மாறும். ஸோ வந்து பாயிண்ட் மேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பாயிண்ட்டுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் பின்னுமே வந்து நீங்கள் மாற்றிட்டே இருக்கிறது நல்லது. ஸோ எப்பவுமே வந்து ஒரு கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆன்சர்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இன்ட்ரடக்ஷன் எப்படி நீங்கள் எழுதுறீங்களோ அதே மாதிரி அதுக்கான டெஃபினேஷன் அதே மீனிங் நீங்கள் எழுதியிருக்கணும். டெஃபினேஷன் வந்து நீங்கள் மாற்ற முடியாது. அந்த டெஃபினேஷனை நீங்கள் மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் இஸ் ஆஸ் இது எதுவுமே வந்து மாத்திரமா இருக்காது. பிகாஸ் அந்த ஃபிலாசபர்ஸ் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து இட் கான்ட் ஏபிள் டு சேஞ்ச். பட் மீனிங் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் எழுதிருக்கலாம். ஸோ டெஃபினேஷன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினேஷன், மீனிங் அண்ட் தென் இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன் இது 4 கான்செப்டே வந்து ஒரு ஆன்சர்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ சைல்டுஹுட் அண்ட் க்ரோயிங் அப்புக்கு இந்த கான்செப்ட்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ லேர்னிங் அண்ட் டீச்சிங் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சின்ன பாட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. லேர்னிங் அண்ட் டீச்சிங் முழுக்க முழுக்க எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு யூனிட் எடுத்துட்டிங்கன்னா அந்த யூனிட்டுக்கு செலக்டிவான ஒரு 5 to 10 கோட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கோட்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக எழுதிடலாம். ஆன்லைன் எக்ஸாம் மீன்ஸ் அதை பார்த்து நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். இதே ஆஃப்லைன் எக்ஸாம்னா நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதை பேஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா டீச்சிங்ன்றது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். அது வந்து கேரக்டர் அண்ட் தென் கேலிபர் அண்ட் தென் ஃபியூச்சர் இது எல்லாமே இண்டிவிஜுவலாக ஷேப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரொஃபஷன் தான் டீச்சிங் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிலாசபரும் ஒவ்வொரு கான்செப்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி கோட்ஸ் சொல்லிருக்காங்க. சோ அந்த கோட்ஸ் நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா அது எதை மீன் பண்ணுதுன்னா நீங்க இந்த ஃபிலாசபரியுமே வந்து एक्चुअली இந்த யூனிட்டுக்கு நீங்க ரிலேட் பண்றீங்க. சோ எல்லா ஃபிலாசபர்ஸோ வந்து நீங்க கலெக்டிவா அது வந்து ரொம்ப ரிச் அண்ட் தென் ரொம்ப ஃபேமிலியரா இருக்கிற ஃபிலாசபர்ஸா பார்த்து கலெக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ அதுமே வந்து क्वेश्चंसல பாப்பாங்க. இதே வந்து ஃபுல் கோர்ஸ் பேப்பர்ல நீங்க இந்த மாதிரிலாம் பார்க்கணும். தட் இஸ் இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் அண்ட் தென் சினாப்சிஸ் எழுதி இருக்கணும். அண்ட் எஸ்பெஷியலி மீனிங், டெஃபினிஷன் அண்ட் தென் கோட்ஸ் இது எல்லாமே வந்து மேக் பண்ணி இருக்கணும். இதே வந்து ஆஃப் கோர்ஸ் பேப்பர்னா எப்படி பிரசன்டபிளா மேக் பண்ணனும் மீன்ஸ் அதே மாதிரி தான். நீங்க வந்து ஜஸ்ட் சின்னதா வந்து சினாப்சிஸ் எழுதி வெச்சுக்கோங்க, இன்ட்ரோடக்ஷன் எழுதி வெச்சுக்கோங்க, மீனிங் அண்ட் தென் டெஃபினிஷன் எழுதி வெச்சுக்கோங்க. ஆஷிஷா நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட்ஸ் ஏதாவது இருந்தா அந்த கோட்ஸ் எழுதி வெச்சுக்கோங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் லிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுமே வந்து பேப்பர் பிரசன்டேஷன்ல பாப்பாங்க. சோ பேப்பர் லிமிட்டேஷன்றது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல் கோர்ஸ் பேப்பர்னா அட்லீஸ்ட் நீங்க 5 to 6 சைட்ஸ் எழுதி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதி இருக்கேன். அதுக்கு எத்தனை சைட்ஸ் எழுதி இருக்கேன்னா 1 and then அதுக்கு பேக் that is 2 and then next ஷீட் எடுத்துட்டு 3, 4 அதுக்கு நெக்ஸ்ட் ஷீட் எடுத்துட்டு 5, 6 that is எனக்கு ஓவரால் வந்து 3 பேजेस கலெக்டிவா இருக்கு. that is நான் வந்து 6 சைட்ஸ் எழுதி இருக்கேன். afterwards நான் வந்து செகண்ட் क्वेश्चनல ஸ்டார்ட் பண்றேன். இதுதான் வந்து ஃபுல் கோர்ஸோட ப்ரொசீஜர். that is at least 5 to 6 சைட்ஸ், அதாவது 3 பேजेस 2.5 ல இருந்து 3 பேजेस நீங்க வந்து எழுதி வெச்சுக்கலாம். இதே வந்து நீங்க ஆஃப் கோர்ஸ் பேப்பரா எடுத்துட்டீங்கன்னா at least வந்து 4 சைட்ஸ் இருக்கும். 4 சைட்ஸ் தான் உங்களுக்கு மேக்ஸिमமே, அதை தாண்டி போக கூடாது. that is இப்போ நான் ஆஃப் கோர்ஸ் பேப்பர் எடுத்துர்க்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது பேக் சைடே வந்து செகண்ட் பேஜ் and then inner sheet எடுத்துட்டு third, fourth அதாவது எனக்கு 2 பேजेस தான் எழுதி இருக்கு. that is 4 sides. so full course னு எடுத்துட்டீங்கன்னா 3 pages தான் எடுத்துக்கணும். that is 6 sides. half course னு எடுத்துட்டீங்கன்னா 2 pages தான் நீங்க எடுத்துக்கணும். that is 4 sides. இதுதான் வந்து லிமிட்டேஷன். so அந்த லிமிட்டேஷன்மே வந்து கண்டிப்பா பாப்பாங்க. and especially நீங்க பேஜ் நம்பர்ஸ் எழுதி இருக்கீங்களா and then வந்து ரைட் சைடு கார்னர்ல நீங்க சைன் பண்ணிருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து பாத்துப்பாங்க. so எப்படி வந்து ஆன்லைன் எக்ஸாமை வந்து எழுதணும் அப்படின்றத நான் கைட்லைன்ஸ் வந்து மேக் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. and உங்களுக்கு ஏதாவது பேப்பர் பிரசன்டேஷன் பத்தி ஐடியாஸ் இருந்தாலுமே அதுமே ஷேர் பண்ணுங்க. மத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். thanks for watching this video.